இருக்கும் காலை வணக்கம். இந்தியா நிப்பான்லேருந்து பீரான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மல்டிமீட்டரை வச்சு எப்படி பிக்கப் காயில், ஸ்டார்டிங் காயில், லைட்டிங் காயில், பவர் காயில், புட்டி காயில், ப்ளக் கேப், அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை செக் பண்ணுறது, அந்த காயில்லேருந்து ஓகேவா ஃபெயிலியராங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோ வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் போடுவோம். இன்றைக்கி வந்து பிக்கப் காயிலுக்கு உண்டான வீடியோ எப்படி செக் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டரில் வந்து இந்த பிளாக் ஒயர் வந்து எர்த் ஒயரு, சிவப்பு ஒயர் வந்து மெயின் ஒயரு. மல்டிமீட்டரை வந்து இப்போ ஆஃப் மோடில் இருக்குது. இதை வந்து இந்த ஸ்பீக்கர் மோடுக்கு மாற்றுங்க. ஸ்பீக்கர் மோடில் மாற்றிட்டு இந்த ரெண்டு லீடையும் டச் பண்ணுங்கள். இந்த பீப் சவுண்ட் வந்ததுன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பிக்கப் காயில் செக் பண்ணுறதுக்கு இந்த நாப் வந்து 200 ஓம்ஸில் வச்சுக்கோங்க. 200 ஓம்ஸில் வச்சுக்கிட்டு ஒரு எண்டை எர்த்தில் வைங்க, ஒரு எண்டை மெயினில் வைங்க. பார்த்தீங்கன்னா 42.7 அப்படின்னு சொல்லி காட்டுது. இது வந்து தட்ப வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொஞ்சம் மாறும். இப்போ 38 46 வரைக்கும் இருந்ததுன்னா இந்த பிக்கப் காயில் வந்து ஓகே. 38 கம்மி ஆச்சுனாலோ இல்லை 46 அதிகமாச்சுனாலோ பிக்கப் காயில் மாற்றிடுங்க. இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இதுக்குண்டான கரண்ட் வந்து சரியாக சப்ளை ஆகாது. சப்ளை ஆச்சுன்னா மற்ற அசசரி ஸ்பாட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் 38 கம்மி ஆச்சுனாலோ இல்லை 46 அதிகமாச்சுனாலோ பிக்கப் காயில மாத்திருங்க. நன்றி, வணக்கம்.